உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் இதே கோவையில ஒரு தொழில் சம்பந்தமான தொழில் பூங்கா கொண்ட ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டிற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வருகிறார், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் வருகிறார், கர்நாடக மாநிலத்தினுடைய தொழில்துறை அதிகாரிகள் வருகிறார்கள், அங்கிருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான பலர் வருகிறார்கள். அதே போல் தொழில் அதிபர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வந்த நேரத்தில் பல உறுதிமொழிகள் வழங்கப்படுகிறது. யாரால்? கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் மூலமாக தொழில் முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகிறது. ஆக அந்த மாநாட்டில் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர், அதேபோல ஈரோடு, சேலம், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருநூறுக்கு மேற்பட்ட தொழிலதிபர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். ஏறக்குறைய 12,000 கோடி வருவாய் வரக்கூடிய வகையில் ஆக அந்த தொழிலை தொடங்குகிற நேரத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அந்த மாநாட்டில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா கலந்து கொண்டாரா? இல்ல. சரி, அவர் வேண்டாம், அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே வந்தாலும் ஹெலிகாப்டர்ல வரணும், ஆனால் பல சிரமங்கள் அவருக்கு உண்டு, எனவே அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அவருக்கு கீழே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர் அல்லது தொழில்துறையுடைய அதிகாரிகள் வந்தார்களா? வரவில்லை. ஆக அப்படி வராத காரணத்தால் ஏறக்குறைய 12,000 கோடி முதலீடு வர வேண்டிய, தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய அந்த முதலீடு இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு முழு காரணம் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா என்பதை நினைவு செய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை பற்றி மக்களை சிந்திக்காத நீங்கள் என்னை வந்து சந்திப்பது என்ன நியாயம்? கோபத்தில் முட்டி இருக்கு. எதை காட்டுகிறது? 5 அறிவு படைத்திருக்கக்கூடிய யானையை முட்டுகிறது என்றால் 6 அறிவு படைத்திருக்கக்கூடிய நான் என்ன செய்ய வேண்டும்? முட்ட வேண்டாம், முட்ட முடியாது. ஆனால் இந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சரியான பாடத்தை வழங்குவோம் என்ற உறுதியை நீங்கள் அத்தனை பேரும் எடுத்தாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே உலகெல்லாம் மூடி மறைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லுகிறார்? மின் பற்றாக்குறைக்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு. அத்தோடு விட்டால் கவலை இல்லை, இன்னொன்றைய சேர்க்கிறார். என்ன சதி? யார் சதி? கலைஞர் சதியா? எனக்கு எடுத்தாலும் கலைஞர் தானா? காலையில் எழுந்து எதுவும் படைக்கிற வரையிலே கலைஞர் 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 தான் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நினைப்பா? நான் கேட்கிறேன், எங்கேயோ கொலை நடந்தா அதுக்கும் கலைஞர் தானா? எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிற அதுக்கும் கலைஞர் தானா? அடிக்கடி கொடநாட்டில போய் ஓய்வெடுக்க போகிறாரே அதற்கும் கலைஞர் தான் காரணம் தான். நான் கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் 2006